ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமில் ராணி நூறு வாழைப்பழங்களை ரூபாய் முந்நூற்றி இருபதுக்கு வாங்கினாள் அதனை ஒரு டஜன் ரூபாய் அறுபதுக்கு விற்றால் எனில் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இதுக்கு லாபம் கண்டுபிடிங்க லாபம் வந்து விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை ஃபஸ்ட்டு வாங்கிய விலையை கண்டுபிடிச்சிடலாம் நூறு பழம் மு முந்நூற்றி இருபது ரூபா அப்படின்னா ஒரு வாழைப்பழம் கண்டுபிடிங்க அப்போ முந்நூற்றி இருபதை நூறாளை டிவைட் பண்ணுங்கள் மேலேங்கிலையும் ஒரு சைபர் கேன்சல் இப்போ பத்தாவில் டிவைட் பண்ணோம்னா மூணு புள்ளி ரெண்டு ரூபாய் இப்போ ஒரு பழத்தோட விலை வந்து மூணு புள்ளி ரெண்டு ரூபாய் அடுத்து ஒரு டஜன் ரூபாய் அறுபதுன்னு விற்கிறாங்க ஒரு டஜனுக்கு வந்து பன்னெண்டு பழங்கள் அப்போ ஒரு பழத்தோட விலை கண்டுபிடிங்க அறுபதை பன்னெண்டாவில் டிவைட் பண்ணிடுங்க பன்னெண்டாவில் அறுபது அடித்தோம்னா அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ ஒரு வாழைப்பழத்தோட விற்ற விலை வந்து அஞ்சு ரூபாய் அடுத்து லாபம் கண்டுபிடிக்கலாம் இப்போ விற்ற விலை வந்து அஞ்சு ரூபாய் வாங்கிய விலை வந்து மூணு புள்ளி ரெண்டு ரூபாய் இப்போ அதாவது மூணு ரூபாய் இருபது பைசா இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க அஞ்சுலேருந்து மூணு இருபதை மைனஸ் பண்ணோம்னா ஒன்று புள்ளி எட்டு கிடச்சிருக்கு ஒரு ரூபாய் எண்பது பைசா கிடச்சிருக்கு அடுத்து லாப சதவீதம் கண்டுபிடிக்கலாம் லாப சதவீதம் எப்போயுமே வாங்கிய விலைக்கு தான் பார்க்கணும் அதாவது லாபம் ஒன்று புள்ளி எட்டை நிமிடத்தில் போட்டிருக்கோங்க வாங்கிய விலை தான் டினாமினேட்டரில் போடணும் மூணு புள்ளி ரெண்டு வாங்கிய விலை இன்ட்டு சதவீதனால நூறு போட்டுக்கோங்க இதுக்கு ஃபார்முலாவெலாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது லாப சதவீதம் அப்போ லாபம் நியூமினேட்டில் இருக்கணும் லாபம் எப்பயுமே வாங்கிய விலைக்கு தான் பார்க்கணும் வாங்கிய விலை டினாமினேட்டர் வந்துடும் சதவீதம் இன்ட்டு நூறு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ மேலேங்கிலையுமே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது அதனால் இது ஹோல் நம்பராகவே எழுதிக்கலாம் பதினெட்டு டிவைடிங் பை முப்பத்தி ரெண்டு இன்ட்டு நூறு போட்டுக்கோங்க சிம்பிளிஃபை பண்ணுங்கள் டூ டேபிள் எடுத்தோன்னா மேலே ஒன்பத்திரெண்டாக பதினெட்டு கீழே வந்து பதினாறு ரெண்டா முப்பது ரெண்டு அதாவது ஒன்பது இன்ட்டு நூறுன்றிருக்கு டிவைடிங்கில் பதினாறு இருக்குது இப்போ டேபிள் எடுத்தோம்னா நானாங்கா பதினாறு நூறு வந்து இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் இப்போ இதை மல்டிப்ளைலாம் பண்ண வேண்டாம் நாலால் இருபத்தஞ்சு அப்படியே கேன்சல் பண்ணிருங்க நாலால் அடித்தோம்னா அறநாங்கா இருபத்தி நாலு மீதி ஒன்றை நியூமிரேட்டில் போட்டுக்கோங்க நாலு டிவைடிங்கில் போட்டுக்கோங்க இந்த இடத்துல புரியலைனா நம்ம நார்மல் மெத்தடில் இருபத்தஞ்சை டிவைட் பண்ணிக்கோங்க இவை வந்து ஆறு மீதி வந்து ஒன்று இதை கலப்பு பின்னமாக எழுதும்போது ஆறு ஒன்று பை நாலுன்னு கிடைக்கும் புரியணுங்கிறதுக்காக இந்த நியூமிரேட்டில் இருக்க ஒன்பதையும் ஆறு ஒன்று பை நாலு இதை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன் இங்கே இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம் இங்கே டினாமினேட்டில் நாலு வந்திருக்கு ஆப்ஷன் ஏல டினாமினேட்டில் ஏழு இருக்குது அப்போ ஆப்ஷன் ஏ வராது ஆப்ஷன் பியில் டூ இருக்குது அப்போ பியும் வராது சியில நாலு இருக்குது டிலையும் நாலு இருக்குது அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று வரப்போகுது அடுத்து இதில் இருக்க ஹோல் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன்பதையும் ஆறையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒம்பத்தாறா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆப்ஷன் டி ஐம்பத்தி ஆறு தான் ஆப்ஷன் டி தான் வரும் ஆப்ஷன் சி வராது இப்படி அப்ராக்சிமேட்டெலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துலேயே கண்டுபிடிச்சிடலாம் நாலால் இருபத்தஞ்சு அடிக்கும் போது ஆறனாங்க இருபத்தி நாலு இந்த மீதியெல்லாம் கண்டுபிடிக்கவே தேவையில்லை ஆறுன்னு மட்டும் கண்டுபிடித்தா போதும் ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு பக்கத்தில் இருக்க நம்பர் ஐம்பத்தி ஆறு ஆப்ஷன் டீல இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் ஃபுல்லாகவும் நம்ம செக் பண்ணி பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ஒன்பதையும் ஆறையும் மல்டிப்ளை பண்ணால் ஐம்பத்தி நாலு அடுத்து ஒன்பதையும் அந்த பின்னத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன்பது பை நாலுன்னு கிடைக்கும் ஐம்பத்தி நாலு அப்படியே எழுதிக்கலாம் நடுவில் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம் இப்போ நாலால் ஒன்பதை கேன்சல் பண்ணுங்கள் இருநாங்க எட்டு மீதி ஒன்று டிவைடிங்கில் நாலு போட்டுக்கோங்க இப்போ ஹோல் நம்பர் ஐம்பத்தி நாலையும் ரெண்டையும் ஆட் பண்ணால் ஐம்பத்தி ஆறு விண்ணத்தை அப்படியே போட்டுக்கோங்க ஆன்சர் ஐம்பத்தி ஆறு ஒன்று பை நாலுன்னு கிடைக்கும் இந்த இடத்துல புரியல அப்படின்னா ஒன்பது இன்ட்டு இருபத்தஞ்சு பை நாலு மல்டிப்ளை பண்ணால் இரநூத்தி இருபத்தஞ்சு இதை நாலால் டிவைட் பண்ணிணீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஒன்று பை நாலுன்னு ஆன்சர் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டுருக்கோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்